அக்கா வந்து ரூம்ல பிரியாணி செஞ்சு வச்சிருக்க மாட்டான் வாங்க அப்படின்னு சொன்னாரு. இஞ்சி பூண்டு அப்படியே போட்டு அதுக்கப்புறம் அப்படியே மாப்பிள ஒரு கிண்டு கிண்டா பாருங்க வாசனை. அடுத்த கட்ட நடவடிக்கையாக கொஞ்சம் மட்டன் எடுத்துக்கிட்டாச்சு. அருமை மச்சான், என்ன சுடுதா? இப்போ மணி கரெக்டாக சொல்ல போனால் 4 மணியா. வணக்கம், சவுதியிலிருந்து உங்கள் அறந்தை பாண்டி. இப்போ வந்து நான் எங்கே இருக்கேன்னா தினேஷ் மச்சா ரூமில் இருக்கிறேன். இப்போ மச்சா யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வீடியோ பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்க. அப்பெல்லாம் அவசியம் பார்க்கறது. இப்போ வந்து நான் டியூட்டி முடிச்சுட்டு இப்போ தான் வந்தேன். சுற்றி சுற்றி இப்போ மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக 2 மணியாயிருச்சு. இப்போ தான் ரமலான் டியூட்டி முடிச்சுட்டு வந்தேன். மச்சா வந்து ரூமில் பிரியாணி செஞ்சு வச்சுருக்க மச்சா வாங்க அப்படின்னு சொன்னார். இப்போ வந்ததுக்கப்புறம் வந்தது வெங்காய தக்காளி கட் பண்ண சொல்லிவிட்டா 2 மணிக்கு. இப்போதான் வெங்காய தக்காளி கட் பண்ணுறோம். தினேஷ் மச்சான் வந்து யார்? நான் வந்து நம்ம மாப்பிள்ளை மிஸ்டர் வீக்கே இருக்கார்ல, அவரோட காலேஜ் மெட்டு. அது இல்லாமல் மச்சான் வந்து இது கால் மெட்டு, இது கால் மெட்டா, இது ரூம் மெட்டா. நம்ம எல்லாம் எல்லாம் வெங்காய தக்காளிலாம் கட் பண்ணட்டோம். என்ன சமையல்னா வந்து இன்னைக்கு பிரியாணின்னு சொல்லியிருக்காங்க, மட்டன் பிரியாணி. இப்போ வந்து இவனு மிஸ்டர் வீக்கே தான் சமைக்கிறதா ரெடி பண்ணி கூப்பிட்டு வந்துருக்கான். ஏன்னா வந்து நான் சொன்னேன் ஹோட்டலில் 2 இலக்கு பரோட்டா வாங்கி தந்துடுவோம்ட்டு. இல்லைடா தினேஷ் மாதிரி தான் ஃபோன் பண்ணார், வா பிரியாணி சமைக்கிறேன்னு சொல்லி. ஹோட்டலுக்கு போனமே, ஹோட்டல் தான் பரோட்டா போனமே, கதையை கேட்டு ஒங்கியுமே பரோட்டா இல்லை. எனக்கு வரும்போது மச்சான் ரூமில் கொடுத்தாங்க பரோட்டா மச்சான். இது வந்து என்னென்னா வந்து இழந்த பழம் இல்லை, நம்ம ஒரு புளிப்பு பழம் மச்சான். இப்போ ரூமில் இருந்துச்சு வந்தோன்னா ஒரே புளிப்பு சூப்பராக இருக்கு. தெரியாது எத்தனை கிளாஸ் போடுறீங்க? 1 கிளாஸ். 2வது கிளாஸு. 3 கிளாஸு. யாரும் சொல்லியும் நினச்சேன். காமெடி காமெடி நாலு போதும்ல, போதும். இப்போ வந்து மட்டன் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக கழுவி கொண்டாந்து வச்சாச்சு. யாருன்னா வந்து தம்பி வந்து ரஞ்சித் தான் போய் க்ளீன் பண்ணி கொண்டாந்து பொறுப்பாக கொண்டாந்து வச்சுட்டாப்புல. இப்போ அடுப்பை பற்ற வச்சு நெய்யை கொஞ்சோண்டு 2 டிராப் ஊற்றிட்டு அடுத்து கொஞ்சம் ஆயில் ஊற்றுறாப்புல. போதும் ஆயில். இதில் வந்து என்னென்னா பட்டை கிராம் போட்டிருக்காப்புல, அப்புறம் கொஞ்சோண்டு சோம்பு. இவர் குக்கிங் மாஸ்டர் அதனால வேகமாக தான் போடுறாங்க. எடுத்து வேகமாக சமைக்கிறோமா, டைம் ஆகிப்போச்சா, அதனால தான் வந்து கொடை வேலை பார்க்குறாப்புல. ஹெட்செட் போட்டுக்கிட்டு எப்போதும் இருப்பாப்புல, எதுக்குன்னா வந்து யாரும் பேசுகிறதுனா கேட்கறது இல்லை. அவர் பாட்டுக்கு இப்போ இது என்னென்னா வந்து என்னன்னு சொல்லுவாப்புல, அங்கே வீட்டிலேருந்து வெங்காயத்தை போடுங்க, தக்காளியை போடுங்க, அங்கே எடுத்து இது கொடுத்துக்கிருக்காங்க. அப்படி தானே வச்சா அதான் ஃபோன் பேசி அங்கேருந்து கேட்டு சமைக்கிறாப்புல. வெங்காயத்தை போடவும் போட்டாச்சு போட்டாச்சு. அடுத்த கட்ட நடவடிக்கையாக தக்காளி பழத்தை போடவும் போடுங்கப்பில. இப்போ வந்து தக்காளியை கொட்டியாச்சு. இவர் வந்து அவசர அவசரமாக தான் சமைப்பாப்புல, டைமிங் இல்லையா. தக்காளியை போட்டு நல்லா வதக்குறோம். வதக்குனதுக்கப்புறம் என்ன மஞ்சள் போடணும்? இஞ்சி பூண்டு. மூடி வைக்கணுமா? ஏன் சீக்கிரம் மூடாமல் இருந்தால் சீக்கிரம் வேணும். அப்படியாக இஞ்சி பூண்டு விழுது. எங்கே விழுதுன்னு கேட்டீங்கன்னா இந்த சட்டியில் விழுது. இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிருச்சு. அடுத்து வந்து மட்டன் எடுத்து போடுறாப்புல. மட்டன் பிரியாணி செய்யலை நாங்கள், மட்டன் கப்ஸா செய்கிறோம். இது வந்து பேச்சுலர் குக்கிங், அப்படி எப்படின்னு தான் இருக்கும். இஞ்சி பூண்டு அப்படியே போட்டு அதுக்கப்புறம் அப்படியே மாப்பிள்ள ஒரு கிண்டு கிண்டா பாருங்கள் வாசனை வந்து சரியான வாசனையை தூக்குது பயங்கரமாக. சூப்பர் மாப்பிள்ள, நைஸ். அப்படியே மூடி வச்சுருங்க மாப்பிள்ள. என்ன பண்ணுறியா? ஆ சொல்லிட்டு பண்ணுங்க, எதாக இருந்தானே மசாலா ஐட்டம் எடுக்கிறீங்களா? சரி ஓகே. இப்போ வந்து மசாலா எடுத்துக்கிருக்காப்புல பீரோவில் திறந்து.
சும்மா மாப்பிள்ளை வந்து சும்மா மஞ்சத்தில் போட்டு லைட்டாக அப்படியே சும்மா ஒரு மசாலா கொண்டு வந்துட்டாப்புல. எதுக்குன்னா வந்து எதுக்கு மாப்பிள மஞ்சத்தூள் போட்டிங்க இப்போ சீக்கிரமாக வேகிறதுக்கா? ஓகே ஓகே. ஒரு விசில் இந்த அந்த விசில் பண்ணது இவன் ராகவன் நல்லா ஒரு 20 நிமிஷத்துக்கு மேலே கறி மட்டன் வெந்துருச்சு. அடுத்தபடியாக என்ன போடணும்னா மசாலா மாப்பிள்ளை போடணும்னு சொல்லி இறங்கிட்டாப்ல. மசாலா என்ன மசாலா எடுக்கணும் மச்சான்? தனியா. தனியாவா? ஆ, நல்லா சூப்பராக அருமையாக வந்துருச்சு. இப்போ நான் கை வச்சேன்னா என் கையை போய் இதாகிடும். அதனால் வந்து கோரியண்டு பவுடர் போடுறாப்புல. அதெல்லாம் போடலாமா பிரியாணிக்கு கப்சாக்கு? அது ஒரு 2 கரண்டி. அடுத்து வந்து மிளகாய்த்தூள் 2-3 ஒரு தேவையானாலும் போட்டுக்கலாம். அப்படி வச்சுக்கோங்க, தேவையானாலும் போட்டாச்சு. அடுத்தபடியாக கறி கரம் மசாலா எடுத்து கொட்டுறாப்புல. அது எத்தனை கரண்டி மச்சான் போடுற? 1.5 ஸ்பூனா இருக்குது. 1 ஸ்பூன் தான் இருக்குது. 1.5 ஸ்பூனுங்கிற நல்லா மசாலா வந்து நாங்கள் வாட போகிற வரைக்கும் நல்லா கிண்டணும், அடி பிடிக்காத அளவுக்கு. அடாடா வாசனை என்னம்மா தூக்குது காலை. இப்போ வந்து தண்ணி ஊற்றுறாப்புல. எத்தனை கிளாஸ் மச்சான்? ஒரே கிளாஸ் தான் இருக்குது. கரெக்டாக ஒரு 8 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு வச்சான். அடுத்து என்ன கொஞ்சம் பண்ணணும்? மூடி வைக்கணுமா? மூடி வச்சு விடுங்க. ஒரு 1/2 மணி நேரம் வேணும். இல்லாட்டி ஒரு கொதி வந்தோடனே அரிசியை போடணும். ஓகே, அவ்வளோதான். ஒரு கொதி கொதிக்கட்டணும், இல்லாட்டி நீங்கள் குதிச்சிடாதே கொதிக்கலான்ட்டு. இப்போ மச்சான் வந்து சாலட்டை வந்து அசால்ட்டாக கட் பண்ணுறாப்புல. அது எப்படி வேணால் கட் பண்ணலாம். எதுக்குன்னா வந்து தயிர் பச்சடி தான் கட் பண்ணிக்கிருக்கோம். இப்போ வந்து அங்கிட்ட ஒரு பக்கம் பிரியாணி ரெடி ஆகிருக்குது. இந்த மாஸ்டர் நம்ம கோகுல் செஃப் மாஸ்டர். இப்போ மச்சான் வந்து கட்டிங் மாஸ்டரில் இறங்கிட்டாப்புல. ஏன்னா வந்து நான் சொல்லிட்டேன் மச்சான் நான் வந்தேன்னா சமைக்க மாட்டேன் மச்சான் அப்படின்னு சொல்லிட்டேன். அவராக தான் இப்போ மச்சான் ரூமுக்கு வந்தனால மச்சானா இப்போ போட்டு சமைக்கிறேன்னு சொல்லிட்டு அடம் பிடிக்கிறாப்புல. ஆமாம், இப்போ நல்லா கொதிச்சிருச்சு மட்டன். அப்படியே மச்சான் போடும் மச்சான் அரிசியை. அரிசியை போட்டு நல்லா 2 கிண்டு கிண்டணுமா மச்சான். 2 கிண்டு கிண்டுட்டு அரிசி உடையாமல் அப்படியே மச்சான் அப்படியே ஒரு லோ ஃப்ளேமில் மீடியம் ஃப்ளேம் வந்துச்சான். மீடியம் ஃப்ளேமில் வச்சு சத்த ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும், அப்புறம் மாட்டிக்கு வந்து பார்ப்போம். அதுக்கு இடையில் வந்து மாப்பிள்ள வந்து 2 பேரும் ரெடி பண்ணிக்கிருக்காங்க. இன்னமும் ரெடி பண்ணலாம் மச்சான். அதனால் அசால்ட்டாக பண்ண வேணாமா? கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு மச்சான் வந்து பச்சை மிளகாய் சும்மா பச 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 பசன்னு வெட்டுறாப்புலையா? ஓ, அந்த காமெடியா? இது என்ன மச்சான்? கோரியண்டர் லிவிஸா? நல்லா புடி, அதான் கொத்தமல்லி இலை. கொத்தமல்லி இலையை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணுவோம். கட் பண்ணிவிட்டு அடுத்து அல்மராய் தயிர் இருக்குல்ல, அதை எடுத்து தயிர் ஊற்றிடணும். ஆ சரி ஓகே. அல்மராய் தயிர் எடுத்து கொட்டுவோம். இப்படி தான் இங்கே தயிர் இருக்கும். இது வந்து எத்தனை? இந்த தயிர் வந்து எத்தனை ரியாலா? 2 ரியாலு. இது எத்தனை கிராம்னா? 170 கிராம். 2 ரியாலு இது. இல்லை, முன்னாடி 1 ரியாலுக்கு ஒத்துக்கிருந்தாங்க. முன்னாடி 1 ரியாலு, இப்போ 2 ரியாலு ஆக்கிட்டாங்க. எப்படியா அவ்வளோ சூப்பராக இருக்கா? உப்பு போட்டிங்களா இல்லையா? போட்டாச்சு. உப்பு போலாட்டு ரொம்ப தப்பாயிருமாப்ல. அடாடா நல்லா சூப்பராக வந்துருச்சு. அடுத்து என்ன மச்சம் பண்ணனா? தம் போடணுமா? ஓகே ஓகே. இப்படி போட்டனா அரிசி உடஞ்சிருமே. எவ்வளோ நேரம் தம் போடணும்? 5 நிமிஷம். 5 நிமிஷம்
சரி அப்புறம்னா அவ்வளோதான் தம் போட வேண்டியதான் ஒரு 3:30 எடுத்தா போதும் ஆமாம் மணி மணி 3:30 இமேல இதெல்லாம் கீசனாக போட்டு பண்ண இல்லையா தம் போடுறதுக்கு வேண்டாமா கரெக்டாக மணி மணி இங்கே பாருங்க தம்மு போடுறதுக்கு தம்பிள்ஸ் எடுத்து வைக்கிறாங்க ஓகே மேலே வெயிட் வைக்கணும் ஓகே அவ்வளோதான் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அப்படியே இந்த பாருங்க தெரியுதா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 15 நிமிஷம் தம்ம போட்டு அப்புறம் மாட்டி கடைசி சாப்பிடும் போது கண்டினியூ பண்ணுவோம் வீடியோ ஓகே வேறு இன்னும் உருவில் என்ன ஆச்சுன்னா நாங்கள் போயிட்டு வரைக்கப்பில் மச்சான் வந்து தம் போட்டதெல்லாம் இறக்கிட்டாப்புல மச்சம் எடுத்துக்கிட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அருமைடா நண்பர்களே வீடியோ காசு சொல்லல நல்லா சூப்பராக தான் இருக்கு காசு பார்த்தா தெரியும் பார்க்கணும் எப்படி அப்படில டேஸ்ட்டு பக்காவும் இருக்கா நல்லா பண்ணியிருக்கா அப்படின்னு நினைக்கிறேன் நான் சாப்பிடும் போது நாங்கள் பார்த்துட்டு சொல்கிறோம் அந்த அடிக்கடி மச்சான் வந்து கையெல்லாம் கழுட்டு வந்துட்டாப்புல இடத்த நான் க்ளீன் பண்ணிட்டு இந்த உட்காந்துட்டோம் சாப்பிட உட்காந்துருமா மாப்பிள்ள வந்து தட்டோடு வர்றாப்புல தட்டு இல்லை இது தாம்பழம் என்ன ஆப்பில் என்னடா வந்து ரெண்டு பேரும் சாப்பிட்றது ஆ கொண்டாங்க பிரியாணி கொண்டாங்க பிரியாணி கொண்டாங்க ஆடாடா அருமை மச்சான் என்ன சுடுதா கடுப்பா அங்கே போன மச்சான் வந்துடுவேன் இல்லை மாப்பிள்ள தயிர் பச்சடி இதுக்குமே பொறுக்க முடியாதா ஆ கொஞ்சம் ஒன்று மட்டன் எடுத்துக்கிட்டாச்சு பச்சடி அதுக்கப்புறம் எப்படி மச்சான் சாப்பாடு இப்போ மணி கரெக்டாக சொல்ல போனால் 4 மணியாக போகுது 3:30 ஆயிடுச்சு அப்படியா 3:40 ஆயிடுச்சு இப்போ தான் வந்து நாங்கள் நைட்டு சாப்பாடு இரவு சாப்பாடு சாப்பிட்டுக்கிருக்கோம் நாளைக்கு இன்றைக்கி வெள்ளிக்கிழமில்ல அதனால் கொஞ்சம் லீவாக இருக்கும் அப்புறம் ஒரு 5 மணிக்கு அப்புறம் வேலை வந்துடும் அதனால் நம்மளும் சாப்பிட்டுக்கோங்க அப்போ தான் கரெக்டாக இருக்கும் சரி நம்ம சாப்பிட்டுக்கிட்டே இருப்போம் ஃபோன் பேசிக்கிட்டே இருந்தோம்னா வச்சுங்களேன் வீடியோ எடுத்தால் சாப்பிட முடியாது எல்லாம் சாப்பிட்டு கிளம்பிட்டாங்க அம்மா எல்லாருமே போனதுக்கப்புறம் மாப்பிள்ள மட்டும் உட்காந்து தின்னுட்டு உட்காந்துருக்காங்க தனியாக முடிக்கவே முடிக்க முடியாமல் இதெல்லாம் நான் சாப்பிட்டது இல்லை நம்பாதியா நம்ம சாப்பிட்டது நமக்கு மட்டன் சாப்பிட மட்டும் சோறு மட்டும் தான் சாப்பிட்றது சரி மட்டமாக சாப்பிடாம சீக்கிரமாக சாப்பிடு அவன் சாப்பிட்டு டீயே குடிச்சிட்டு இருக்கான் மாப்பிள்ள நீ பேச மச்சான் அதான் தெரியுது பயங்கரமாக சாப்பிட்டு மாப்பிள்ள தம்பா உட்காந்துருக்காப்புல இப்போ வந்து டீ இஞ்சி டீ நான் வந்து மச்சான் ரூம்ல நல்லா அருமையான சாப்பாடு சூப்பராக வந்து பண்ணிட்டாங்க அசத்திட்டாரு மச்சான் நாளைக்கு நைட்டு வந்து கூப்பிட்டுருக்காரு மச்சான் சாப்பிட வெள்ளிக்கிழமை அதுக்காக சாப்பாடு இல்லையா நல்லா அருமையான சாப்பாடு மச்சான் ரூம்ல ஃபுல்லா சாப்பிட்டாச்சு இப்போ மணி கரெக்டாக 4 மணி ஆயிடுச்சு ஆமா தூங்க வேண்டியதான் தூங்க வேண்டியதான் உறவுகளுக்கு காலை வணக்கம் இப்போதான் வந்து 4:30 கரெக்டாக மணி 4:30 ஆயிடுச்சு 7 மணி ஜூர்ல 7 மணி இந்தியாவில் மணி கரெக்டாக 7 மணி இப்போ தான் நாங்கள் வந்து காலை சாப்பாடை சாப்பிட்டுட்டு தூங்க போகிறோம் தினேஷ் மச்சான் விடுறதுக்காக நான் வந்திருக்கேன் தினேஷ் மச்சான் ரொம்ப நல்லா ஃபுல் கட்டு மட்டன் கப்ஸா சாப்பிட்டுட்டு எனக்கு ஃபுல்லாக ஆயிடுச்சு இப்போ போயிட்டு அப்படியே போய் படுத்தோம்னா செட் ஆகாது அதனால் 2 பேர் மாப்பிள்ளை நானும் சேர்த்து பேசியிருந்துட்டு ஒரு வாக்கிங்கை போட்டு அப்படியே தூங்க போகிறோம் அதுக்கப்புறம் இப்போ மணியே 4:30 ஆயிடுச்சுன்னா இப்போ நாங்கள் தூங்குறது அப்படியே 6 மணி ஆயிரும் வெள்ளிக்கிழமை தான் ஒன்றும் பிரச்சனை இருக்காது ஸோ பேச்சுலர் குக்கிங் போடவே இல்லைன்னு ரொம்ப நாளாக சொல்லியிருந்தீங்களா அதனால தான் இந்த வீடியோ வெள்ளிக்கிழமை எல்லாருமே போய் சாப்பிடுவோம் அப்படின்ட்டு மற்ற பசங்களாம் கொஞ்சம் வேலையாக போயிட்டதுனால யாருமே கலந்துக்க முடியல அவன் ரூமில் போய் தூங்கிட்டாங்க நாங்கள் கொஞ்சம் பேர் தான் இருப்போம் கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் எல்லாருமே ஒன்றா சமைச்சு சாப்பிட்றோம் ஐயப்பன் இன்னொரு கம்பெனி போனதுனால தான் ஐயப்பனை கூப்பிட்டுக்க முடியல எல்லாம் ஒரு நாள் சமைச்சு மறுபடியும் பழைய மாதிரி வீடியோ போடுவோம் கண்டிப்பாக ஏன்னா வந்து நாங்களே வேலை முடிச்சுட்டு லேட்டாக தான் வந்தோம் நாங்கள் வந்து பிரியாணி சமைக்கிற ஐடியாவே இல்லை ஏமாச்சா அதுக்கு முன்னாடி நடந்தது நிறையா கொலாப்ஸ் ஆகிடுச்சு ஹோட்டலுக்கு போயிட்டு பரோட்டா வாங்கி சாப்பிட்ற ஐடியாலாம் இருந்தோம் அதுக்கப்புறம் தான் மறுபடியும் பரோட்டா கடை எங்கேயுமே இல்லை
நாங்கள் அந்த வீடியோவில் ஷூட் பண்ணல, கிட்டத்தட்ட 4 கடை 5 கடை ஏறி இறங்குறோம், எங்கேயுமே புரோட்டா கிடையாது. அதனால அதுக்கப்புறம் பிளான் மாற்றி குழம்பு வைக்கிற டயத்தில் பிரியாணியாக போட்டுருக்காங்க, ஒரே இதை போட்டு பண்ணியாச்சு. அது தான் வேறு ஒன்றும் இல்லை. ஆமாம், அதனால தான் யாருக்கும் அதிகமாக அழைப்பும் கொடுக்க முடியல, எல்லாம் ரூம் போயிட்டானுங்க. இப்போ நான் மாப்பிள்ளை ரூமுக்கு வந்துட்டேன், அவனை இறக்கிட்டு ரூமுக்கு வந்துட்டாப்புல அவ்வளோதான். சரி ஓகே உறவுல, வீடியோ முடிச்சுக்கலாம், மாப்பிள்ளை முடிச்சுக்கலாம், முடிச்சுக்கலாம். ஓகே பாய், டாடா, சியோ. அடுத்து வேறு கண்டனில் சந்திக்கிறோம் விரைவில்.